ராஜா எழுதிய ஆடிப்பெருக்கு தொகுப்பு போல் மக்களின் மனதை ஈர்த்து இன்பம் அளித்து நாட்டின் நடுவே ஓர் எண்ண கிளர்ச்சியை பிறப்பித்து ஓர் புரட்சியை உருவாக்கி பொதுமக்களின் மகிழ்ச்சியை ஆடிப்பெருக்கென ஓடச் செய்யவில்லை. ஓற்றுபவர் ஓற்றட்டும், தூற்றுபவர் ஊற்றட்டும், ஆடிப்பெருக்கின் பிரதிகள் வெள்ளமாய் ஓடி மக்களை அடைய உதவி செய்த உத்தமனை இந்த வெற்றி வேளையில் எல்லோரும் மறந்துவிட்டனர். அவர்களை சொல்லி குற்றமில்லை, அது தமிழ்நாட்டின் தனிப்பெரும் சிறப்பு. கும்பாபிஷேகத்தன்று கோபுரம் கட்டிய சிற்பியை அழைக்க மறப்பதுதானே நம் தமிழ்நாட்டின் நல்ல வழக்கம். நீதானா ராமலிங்கம்? ராமலிங்கம், நான் யாரோ என்னமோ திகைச்சிட்டேன். திகைச்ச வைக்கிறது தானே என்னுடைய வேலை. விமர்சனம் பண்ணவன் தான் மறந்துட்டான்னா நீங்க எல்லாரும் மறந்துட்டா அப்புறம் எப்படி? பிளீஸ் மிஸ், நீ சொல்லக்கூடாதா? யார் மறந்தாலும் நீ செய்த உதவியை நான் மறக்கலப்பா. புஸ்தகங்களை எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு பீச்சிலையும் பார்க்கிலையும் பிளாக் பார்க்கிலையும், ஆமாப்பா, எல்லா இடங்களுக்கும் நீ போய் ஆடி பாடி பிரச்சாரம் செய்ததை நான் மறக்க முடியுமா? அப்படியா? உன் வாழ்க்கையில உருப்படியா நீ செய்த முதல் காரியம் இதுதான்டா. இதுக்கு முன்னாடி இன்னொரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அது என்ன? நான் உங்களுக்கு மச்சம் பறந்தது. ராமலிங்கம், அந்த பாவத்துக்காக ராமலிங்கத்துக்கு நான் சோப்பு கரணம் போடும். படத்துக்கு முன்னால போடுறேன். இத்தனை வயசாயும் பொறுப்பு தெரியாம ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்த லதாவுடைய வாழ்க்கையில நீ வந்த பிறகு எவ்வளவு பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் நானெல்லாம் அவனுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம ராஜாவை கவிஞராவே நடத்தல நீங்க. என்னவா உங்க அப்பா என்ன சாதாரண ஆளா? என்ன கார் வாங்கி கொடுக்கறதும் பேங்க்ல பணத்தை போடுறதும் எல்லாம் இருக்கு. அப்பா, மிஸ்டர் ராஜாவின் முதல் வெற்றியை குறித்து ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தணும்பா. சார், நான் ஒரு சாதாரண எழுத்தாளர், இந்த விழா விளம்பரம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உங்களுக்காக இல்லாட்டாலும் எனக்காக நடத்திட்டான் தீரணும். வெரி குட், வெரி குட். இப்ப உடனே போய் எல்லாம் ஏற்பாடு செய்யட்டும். சும்மா ரெண்டா பணம் வாங்குறேன். அப்பா, எனக்கு மியூசிக் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. சரிம்மா. மிஸ்டர் ராஜா, உங்க புது கார்ல என்ன அழைச்சிட்டு போறீங்களா? என்னப்பா தயங்குற? இங்க பாரு, நான் எப்ப புது கார் வாங்கினாலும் நம்ம லதாவை தான் முதல்ல அழைச்சிட்டு போற பழக்கம். அதுக்கு அடிப்பா, அதுக்கு சொல்றேன். சும்மா அழைச்சிட்டு போ. அதான் இப்ப ரெண்டு பேரும் போறாங்க.